My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu உள்ள மாணவர்களுக்கு இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் MBBS BDS இது போன்ற மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வினுடைய இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடப்பதற்கு டைம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிசி அவங்களுடைய செகண்ட் ரவுண்ட் ஷெடியூலை அப்டேட் பண்ணி ஒரு ரிவைஸ்டு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணாங்க. அதன்படி செகண்ட் ரவுண்ட் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 15, 16, 14, 15 இந்த ரெண்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து அந்தந்த காலேஜஸில் அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் இடம் கிடைத்து மாணவர்கள் சேரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க அந்த காலேஜில் போய் சேருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு நாளில் அங்கே வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் ஆஸ் யூஷுவல் எம்சிசி வந்த உடனே நம்ம அந்த ஷெடியூல் வந்த உடனே எதிர்பார்த்தோம். பட் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஷெடியூல் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. ஷெடியூல் அப்படிங்கிறது ரிசிக்னேஷன் லெட்டருக்குரிய டேட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எம்சிசியினுடைய லாஸ்ட் டேட். ஸோ எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா நடத்தக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 14, 15 இந்த ரெண்டு நாட்களில் தான் நமக்கு வந்து ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது 14ஆம் தேதியும் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது 15ஆம் தேதியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இன்றைக்கி வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் படி ஸோ மாணவர்கள் 15 அதாவது எம்சிசியினுடைய செகண்ட் ரவுண்ட் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரிசிக்னேஷன் ஹென்ஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ டிசையர் டு ரிசைன் தயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் ஷுட் டூ சோ பை 3 PM ஆஃப் 16/11/2022 அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 16ஆம் தேதி மதியானம் 3 மணி வரைக்கும் டைம் அப்படிங்கிறது இருக்கு. இது யாருக்கு பிரயோஜனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்சிசியில் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதாவது தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் இதுவரைக்கும் சேராத மாணவர்கள் ஸ்டேட் கோட்டாவில் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த டாப் ஸ்கோரில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். தே கேன் ட்ரை இட். அவங்க வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஸோ அப்படி ட்ரை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒருவேளை அவங்க எதிர்பார்க்குற கல்லூரிகள் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய அந்த இடத்த ரிசைன் பண்ணிட்டு அவங்க எதிர்பார்த்த காலேஜே ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டேட்டில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி இங்கே வந்து 16ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ரிசிக்னேஷனுக்கு. அதே அன்னைக்கு ரிசைன் பண்ணுங்கிறது இல்லை. அதே இது ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசல்ட் எப்போ வருதுன்னா 14ஆம் தேதி நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் ரிசல்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் 14, 15 இந்த ரெண்டு நாளும் இங்கே கொடுத்துருக்காங்க. எம்சிசி 14ஆம் தேதியே ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு நாள் டைம் இருக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு. ஒருவேளை 15ஆம் தேதியாக ரிசல்ட் வருது அப்படின்னா கூட யூ ஸ்டில் ஹாவ் 1 டே ஆஃப் டைம். ஸோ 16th afternoon 3:00 நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ணி உங்களுடைய காலேஜுக்கு போய் ரிசைன் பண்ணுறதா இருந்தால் ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் நிறைய பேர் நம்மக்கிட்ட சார் இப்போ வந்து நான் அப்கிரேடேஷன் போகணும்னா நான் வந்து ரிசைன் பண்ணணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ரிசிக்னேஷனுக்கும் அப்கிரேடேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இடம் கிடைத்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் உங்களுடைய தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடைச்ச சீட் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணலாம். அந்த கல்லூரியில் முதல்ல சேர்ந்துருக்கணும். சேர்ந்த மாணவர்களுக்கு தான் ரிசிக்னேஷன், சேராத மாணவர்கள் ரிசைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அர்ஜென்ட் அட்டென்ஷன் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஒரு 2-3 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க சார் நாங்கள் வந்து ரிசைன் பண்ணணுமா. இது போக ஒரு சில தனியார் மருத்துவ கல்லூரிகளும் கூட நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறீங்களா இல்லைனா நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் போகிறீங்களா அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு லெட்டர் கொடுங்க ரிட்டனில் லெட்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண கல்லூரிகளில் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் த ரிசிக்னேஷன் லெட்டர். நீங்கள் வந்து அந்த கல்லூரியில் உங்களுக்கு இடம் வேண்டான்னு நினைத்தா மட்டும்தான் நீங்கள் ரிசிக்னேஷன் கொடுக்கணும். நீங்கள் அப்கிரேடேஷன் போகிறதா இருந்தால் யூ ஷுட் கிவ் அண்ட் கன்சர்ன் ஃபார் அப்கிரேடேஷன். நான் வந்து அப்கிரேடேஷன் போகிறேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட இன்டிமேட் பண்ணுங்கள். அவங்க ஒருவேளை ரிட்டனில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டனில் அப்கிரேடேஷனுக்கு நீங்கள் வந்து ரிட்டனில் உங்களுடைய கன்சர்ன்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நிறைய அரசு கல்லூரிகளெல்லாம் இதை வந்து கேட்குறதில்ல. ஒரு சில தனியார் கல்லூரிகள் மட்டும் இதை மாணவர்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொன்னதுனால இந்த விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ 15ஆம் தேதியே ரிசல்ட் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட யூ ஹாவ் 1 டே ஆஃப் டைம். ஸோ இந்த டாப் ஸ்கோர் வாங்கின மாணவர்களுக்கு இதன் மூலமாக நம்ம வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல அப்படின்னா கூட யூ ஸ்டில் ஹாவ் அ டைம். நமக்கு இன்னும் நேரம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் இப்போ கிடைச்ச காலேஜை விட ஆல் இண்டியா கோட்டாவில் பெட்டர் காலேஜ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இது லோ மார்க்கில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட அந்த ஒரு சந்தேகத்தோட நான் ரிப்பீட் பண்ணணுமா இல்லை நான் என்ன பண்ணட்டும் நான் அடுத்து வேற எந்த கோர்ஸ்க்கு போட்டோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி அப்படிங்கிறது பெரிதாக இருக்கும். ஸோ நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.